காய்ஸ், இந்த பிஷ் முட்டை போட்டதுக்கு அப்புறம் அதோட குட்டிய 3 வாரத்துக்கு அதோட வாய்க்குள்ளேயே தான் வச்சு வளர்க்கும். ரீசெண்டா எனக்கு தெரிஞ்ச ஒரு பிஷ் தான் பேர். நான் அப்போ ஒரு பிஷ் டேங்க்ல ரொம்பவே பெருசா அதே நேரத்தில் பியூட்டிஃபுல்லா ஒரு பிஷ் இருந்துச்சு. என்ன பிஷ்னு எனக்குமே சுத்தமா ஒரு ஐடியா இல்ல. தென் அந்த அக்வாரியம்ல வேலை பாக்குற ஒரு அண்ணன் குட்டி இதோட நேம் கேட்டேன். இதோட நேம் எலக்ட்ரிக் ப்ளூ ஆப்பிரிக்கன் சிச்சிலேட்னு சொன்னாங்க. இந்த பிஷ்ஷோட நேமுக்கு ஏத்த மாதிரி அதோட பேஸ்ல உள்ள கலரை பாருங்க, சும்மா டாப் டக்கரா இருக்கும். மேல் பிஷ்ஷோட உடம்புல ப்ளூ கலர் ரொம்பவே ஷைனிங்கா இருக்கும். அதே ஃபீமேல் பிஷ்ஷோட உடம்புல கொஞ்சம் டல் கலரா தான் இருக்கும். இந்த பிஷ்ஷோட பிரீடிங் ஹேபிட்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கிற மாதிரி எனக்கே ரொம்ப ஷாக்கா இருந்துச்சு. ஏன்னு கேட்டீங்கன்னா, அந்த பிஷ்ஷு எக்லே பண்ணி 3 வீக்ஸ்க்கு அதோட பிரைஸ் எல்லாம் அதோட வாயில வச்சுதான் வளர்க்கும். மீன் குட்டி எல்லாமே பேரண்டோட வாயில இருந்து வெளியே வந்து ஃப்ரீ ஸ்விமிங் பண்ண ட்ரை பண்ணா, ஆனா அதுவுமே சேஃப் இல்லைன்னு ஃபீல் பண்ணிச்சுனா உடனே பேரண்டோட வாய்ப்புலேயே போயிடும். இந்த வீடியோ உங்களுக்குமே யூஸ்ஃபுல்லா அதே நேரத்தில் ரொம்பவே பிடிச்சிருக்கும் நம்புறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தி வீடியோ காய்ஸ்.